ஹலோ குட்டீஸ், என்ன எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? பாணி பட்ஸ்க்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துருக்கீங்கல்ல, எனக்கு தெரியும். என்னடா அது சவுண்டு மட்டும் வருது, எல்லாரோட கோட்டு கிடக்கு, சோஃபா இருக்குது, யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? டட்டடே, இந்த வந்துட்டேன். தேடினீங்கல்ல, அதான் அண்ணே வந்துட்டேன். சரி, என்னடா இன்னும் நாலு கோட்டு கிடக்கு, யாரையும் காணாமல் பார்க்குறீங்களா? ஆமாம், இவங்க அஞ்சு வரையும் வந்துட்டாங்க, அஞ்சு வரையும் வர சொன்னேன் அண்ணே, இங்கே வரும் ஒருத்தனையும் காணோம். என்ன பண்ணுறது அண்ணே, இவங்க அஞ்சு வரையும் வர சொன்ன பிறகு இப்படி அஞ்சு பேர் வராமல் வீட்டில் உட்காந்தா அண்ணே என்ன பண்ணுறது? சரி, எப்போ வர்றாங்கன்னு பார்ப்போம். வேணா ஒன்று பண்ணுவோமா, நம்ம ஒவ்வொருத்தனையும் கூப்பிடுவோமா, கூப்பிட்டோன்னே அவங்க வர்றாங்களான்னு பார்ப்போம். சரியா? சரி, இப்போ நம்ம ஒவ்வொருத்தனுக்கு நான் அண்ணன் பேரை சொல்லிடுறேன். அவங்க ரெண்டு பேர்த்தையும் உங்களுக்கு பேர் தெரியாதுல்ல, அவங்க ரெண்டு பேர் பேர், இவங்க ரெண்டு பேர் பேரும் உங்களுக்கு தெரியும். ஆமாம், இவன் ஜிக்கி, இவன் மிக்கி. அவங்க ரெண்டு பேர் பேரும் உங்களுக்கு தெரியாதுல்ல, அவன் ரிக்கி, அவன் நிக்கி. அவன் பேர் என்னது? ரிக்கி. இவன் பேர் என்னது? நிக்கி. ஆமாம், ரிக்கி, ஜிக்கி, மிக்கி, நிக்கி. எங்க சொல்லுங்க? ரிக்கி, ஜிக்கி, மிக்கி, நிக்கி. பேர் ஒரே குழப்பமாக இருக்குல்ல, ஏன்டா இப்படி ஒரே மாதிரி பேர் வச்சுருக்கீங்க? வித்தியாச வித்தியாசமாக பேர் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும்ல நம்ம கூப்பிட்றதுக்கு. ஆமாம், எல்லாம் ஒரே மாதிரி பேர் வச்சு நம்மளை போட்டு குழப்பி எடுத்துட்றாங்க. அமெரிக்காலேருந்து வேறு வர்றாங்களா? ஆ, பூரா இப்படி தான் ஒரே மாதிரி பேரை வச்சு நம்ம தான் அப்படியே வித்தியாச வித்தியாசமாக ரமேஷ், சுரேஷ், அப்படியே சூப்பர் சூப்பர் பேராக நம்ம வச்சுருப்போம். அவங்க பாரு, நிக்கி, மிக்கி, மக்கி, ஜக்கி, டிக்கின்னு இருக்காங்க. ஆமாம், இப்போ அவன் பேர் என்னது? ரிக்கி, ஆர் ஜே எம் என். ஈஸியாக புரிஞ்சிச்சா? ஆர் ஜே எம் என், ரிக்கி, ஜிக்கி, மிக்கி, நிக்கி. ஓகே, இப்போ நம்ம யாரை கூப்பிடலாம் ஃபஸ்ட்டு? யாரை கூப்பிடலாம்? ஜிக்கிவே கூப்பிடுவோமா? ஓகே, எல்லோரும் சேர்ந்து சத்தமாக கத்துவோமா, அப்போ தான் ஜிக்கி வருவேன். ரெடியா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 ஜிக்கி. வந்துட்டான். ஆ, ஜிக்கி வந்துட்டான், வெரி குட். இப்போ அடுத்து யாரை கூப்பிடலாம்? மிக்கிவே கூப்பிடுவோமா? சரி, அதே மாதிரியே சத்தமாக கத்தி கூப்பிடணும், அப்போ தான் மிக்கி வருவான். ரெடியா? ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 மிக்கி. ஏ, வந்துட்டான், சூப்பர். இப்போ ரெண்டு பேர் வந்துட்டாங்க, இப்போ அடுத்து நம்ம யாரை கூப்பிடணும்? இப்போ ரெண்டு பேர் புது ஆள், யாரை கூப்பிடலாம் நீங்கள் சொல்லுங்கள்? ரிக்கியவே கூப்பிடுவோமா? சரி, ரிக்கியை கூப்பிடுவோமா? கோல்டு கலர் கோட்டு. ஆமாம், ரிக்கியை கூப்பிடுவோமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 ரிக்கி. டண்டடே, வந்துட்டேன் பார்த்தியா ரிக்கி? ஆ, வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ யார் மட்டும் இருக்கா நமக்கு? நிக்கி மட்டும் இருக்கான், ஒரே ஒரு சோஃபா, ப்ளூ கலர் கோட்டு. அண்ணன் கோட்டு ப்ளூ கலர் தான், ப்ளூ கலர் கோட்டு. கூப்பிடுவோமா? அந்த ப்ளூ கலர் கூப்பிட்ட கோட்டை அண்ணனுக்கே வாய் குளறது. இந்த அமெரிக்காக்காரங்க பேரை கூப்பிட்டு கூப்பிட்டு அண்ணனுக்கு வாய் குளற ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்போ கூப்பிடுவோமா? ரெடி, என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? நிக்கி. வெரி குட், ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 நிக்கி. நிக்கி வந்துட்டான். இப்போ நாங்கள் அஞ்சு பேர் வந்தாச்சு. வெரி குட். அண்ணன் பேர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல? அண்ணன் பேர் சொல்ல வேண்டியது இல்லை. ஆமாம், ஜெரம் அண்ணே. சரி, இவங்க அஞ்சு பேரும் எங்கேருந்து வந்திருக்காங்க? ஆமாம், அமெரிக்காலேருந்து வந்திருக்காங்க. நம்ம விபிஎஸ் டைமில் போனவங்க. என்ன விபிஎஸ் டைமில் இவங்க நாலு பேரையும் பார்த்தோம்ல? பார்த்து அதுக்கப்புறம் விபிஎஸ்லாம் முடிஞ்ச பிறகு யார், நம்ம ஜிக்கியும் மிக்கியும் மட்டும் நம்ம கூட இருந்தாங்க. அப்புறம் அவங்களும் அமெரிக்கா போயிட்டாங்க. அமெரிக்கா போயிட்டு வந்து போன வாரம் வருவாங்கன்னு நினச்சோம். அவங்கள குவாரண்டைனில் போட்டதுனால வர முடியல அவங்களால. இப்போ அவங்க நாலு பேருமே வந்துட்டாங்க. சரி, நம்ம இப்போ ஜிக்கிட்ட கேட்கலாமா? டே ஜிக்கி, அமெரிக்காலாம் எப்படா இருக்கு சொல்றா? அமெரிக்கா சூப்பராக இருக்குண்ணே, ரோடுலாம் அப்படியே பல பல பலன்னு இருக்கும். டபுள் டக்கர் பஸ்லாம் இருக்குண்ணே அங்கே. அந்த மால்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பெருசு பெருசா. நம்ம பாட்டு உள்ள போகணும், டைம் பாட்டு பேசிக்கிட்டே போவேன். அப்புறம் நாங்கள் பிள்ளைகளுக்கு பாட்டுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்க வேணாமா? ம், அமெரிக்கா அவனுக்கு பயங்கரமாக இருக்கான். ஆமாம், நம்ம இந்தியா தானே சூப்பரு. ஆ, எப்பயுமே எல்லா நாட்டை விட நம்ம இந்தியா தான் என்னது
சூப்பர், வெரி குட். நம்ம இந்தியாவில் தான் ஏசப்பா எல்லா வளங்களும் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்தியாவில் எல்லாமே இருக்குது. கிரானைட் இருக்குது, பெட்ரோல் இருக்குது, அப்புறம் நம்ம இந்தியாவில் நமக்கு என்னெல்லாம் தேவையோ மீத்தேன் என்னமோ ஒன்று எடுக்க போகிறாங்களாம், அதெல்லாம் இருக்குது. எல்லாமே இருக்குது. மலை இருக்குது, கடல் இருக்குது, மூணு பக்கம் கடலில். நம்ம இந்தியாவை எப்படி சொல்லுவாங்க, தீபகற்ப நாடுன்னு சொல்லுவாங்கல்ல, ஏன்னா மூணு பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலம், அப்படித்தானே நிலம், அப்படித்தானே. ஆமாம், அதே மாதிரி நம்ம இந்தியா என்ன, கடல் இருக்குது, மூணு பக்கமும் கடல் இருக்குது, நமக்கு பீச்சு எல்லா பக்கமும் பீச் இருக்குது. ஆமாம், கடற்கரை, பெரிய பெரிய கடற்கரைலாம் இருக்குல்ல, பார்க்கு நிறையா இருக்குது, மரம் செடி கொடிலாம் எங்கேயுமே இல்லாத செடி கொடிலாம் நம்ம இந்தியாவில் இருக்குது. நம்ம சாப்பாடே உணவுன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியா சூப்பர் நாடு தானே இப்போ. ஆமாம், நம்ம இந்தியா தான் சூப்பர் நாடு. என்னத்த அமெரிக்கா அமெரிக்கான்னு கேட்டிருக்கான் படம் அடி வலுத்து படம் பார்த்துக்கா. எங்கள் இந்தியா அடி, நாங்களாம் இந்தியர்கள் மனசில் வச்சுக்காத. நீ இந்தியன் தானடா, சும்மா வெட்டியாக பொழைக்கிறக்கா அமெரிக்கா போயிட்டு அமெரிக்கா அமெரிக்கான்னு கேட்டிருக்கா, மூஞ்சில குத்தி விடும் பார்த்துக்க. ஆமாம், இந்தியா தான் சூப்பர் நாடு. என்ன, இங்கேயே படித்து இங்கேயே இருந்து நம்மளோட அறிவு இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்தணும், இந்திய நாட்டுக்காக தான் பயன்படுத்தணும். சரியா, புதுசு புதுசாக கண்டுபிடிச்சு இந்திய நாட்டு மக்களுக்காக கொடுக்கணும். நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே யோசிக்கணும், நான் என்ன கண்டுபிடிக்கலாம், புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சு இந்தியாவுக்காக கொடுக்கணும். சரியா, வெரி குட். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாட்டு கற்றுக்க போகலாம். போகலாமாடா? ஆ, போகலாம். வெரி குட், போகலாமா? சரி, போமா. முதல்ல பாட்டு கற்றுக்க போகிறோம், போமா? வாங்க பாட்டு பாட போவோம். கனவுல ஒரு பாட்டு பாட போறேன், நண்பரோடு சேர்ந்து நானும் ஆட போறேன். கனவுல ஒரு பாட்டு பாட போறேன், நண்பரோடு சேர்ந்து நானும் ஆட போறேன். ஆட்டம் ஆடுவேன், பாட்டு பாடுவேன், இயேசு அப்பாவை துதித்து பாடுவேன். ஆட்டம் ஆடுவேன், பாட்டு பாடுவேன், இயேசு அப்பாவை துதித்து பாடுவேன். பாட்டு பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சா, என்ஜாய் பண்ணீங்களா? சரி, வெரி குட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கரெக்டு, திருப்பி ஒரு தடவை பாட்டு கேட்கும், போமா? வாங்க பாட்டு பார்க்க போவோம். தன்னா நீ தனக்கு நான
பார்த்துருந்தீங்களா? டயர்டாக இருக்கா டான்ஸ் ஆடி? சரி உட்காருங்க. வெரி குட். சரி நீங்களாம் பாட்டு பார்த்தீங்களாடா? டே ரிக்கி, பாட்டு எப்படி இருந்துச்சு? சூப்பர்ண்ணே. ஆ, நல்லா டான்ஸ் ஆடியா? செம ஆட்டம். வெரி குட். சரி இப்போ அண்ணே என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு ஒரு கதை சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி நம்ம பாணி பட்ஸ் முடிகிற வரைக்கும் இவங்க நாலு பேர் நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க. இருப்பீங்களடா? எங்கேயும் ஓடிடக்கூடாது. ஓடமாட்டோம்ண்ணே, ஓடமாட்டோம், இங்கே தான் இருப்போம். சரியா? இவங்க நாலு பேர் நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க. உங்கள் கூட சேர்ந்து இவங்களும் கதை கேட்க போகிறாங்க. உங்கள் கூட சேர்ந்து இவங்களும் வசனம் படிக்க போகிறாங்க. சரியா? ஓகே. இன்றைக்கி நமக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, கீழ்ப்படிதல். இன்றைக்கி தலைப்பு என்னது? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிய மாட்டீங்கல்ல நீங்கள். ஆ, கீழ்ப்படியாதவங்க கெட்ட பிள்ளைங்க. நிக்கி, நீ கீழ்ப்படியாடா? அம்மா அப்பா சொல்கிற கீழ்படியணும். சும்மா சுற்றிட்டு தெரியக்கூடாது. சரியா? சும்மா சேட்டை பண்ணுறது, அடம் பிடிக்கிறது, தேவையில்லாதெல்லாம் அம்மா சொல்கிறதெல்லாம் வர செய்ய முடியாதுன்னு சொல்கிறது இப்படிலாம் செய்யக்கூடாது. சரியா? சரி. என்ன இன்னைக்கு தலைப்பு? என்னது? கீழ்ப்படிதல். சரி. உங்கள் எல்லாருக்கும் யோனா மாமா தெரியும்ல? அவரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சில பேருக்கு யோனா மாமா பற்றி என்ன படிக்க போகிறேன்னே தெரிஞ்சு போச்சு. அப்படி தானே? தெரியாதவங்களுக்காக அன்னே சொல்லித்தரேன். யோனா மாமான்னு ஒருத்தர் பைபிளில் இருக்கார். எதில் இருந்தார்? பைபிள். பைபிளில் இந்த யோனா மாமாவை ஏசப்பா கூப்பிட்டு, நீ என்ன பண்ண, நினைவேல போய், நினைவேல போய் உங்கள் பாவம்லாம் அதிகமாகி போச்சு. என்ன அதிகமாகி போச்சு? பாவம்லாம் அதிகமாகி போச்சு. அதனால ஏசப்பா இந்த நினைவையை அழிக்க போகிறார் அப்படின்னு சொன்னாரான். பாவம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? நான் மிக்கிட்ட கேட்போமா? டே மிக்கி, பாவம்னா என்னதுரா? பொய் ஏமாத்துறது, திருடுறது. சரி, அம்மா அப்பா சொல்கிறது கேட்கறது. வெரி குட், வெரி குட். போதும் போதும் போதும். ஆ, இதெல்லாம் பாவம். உங்களுக்கும் தெரியுமில பாவம்னா என்னதுன்னு? ஆமாம், இந்த பாவம்லாம் அதிகமானனால இந்த நினைவே நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யோனா மாமாட்ட சொல்லி அனுப்புனாராம். இந்த யோனா மாமா என்ன தெரியுமா பண்ணார்? இவருக்கு நினைவேக்கு போகிறதுக்கு பிடிக்கவே இல்லை. என்ன பண்ணல? பிடிக்கவே இல்லை. ஏசப்பா சொன்னால் என்ன பண்ணும்? செய்யணும். இவர் நினைவேக்கு போகாமல் தர்சீஸுக்கு போனாராம். எங்கே போனார்? தர்சீஸ். எதில் தெரியுமா ஏறி போனார்? கப்பலில் ஏறி.
டான் 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 கப்பல் போகுது, ஜிங்கு சக்கா சக்கு சிக்கு ஜிங்க சக்கா சக்கு சிக்கு ஜிங்க சக்கா சக்கு எல்லாம் அப்படியே பயங்கரமாக சந்தோஷமாக கப்பலில் பயங்கரமாக கொண்டாடுவாங்கள்ல, எல்லாம் கொண்டாடி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் யோனா மாமா என்னதுமா அப்படிங்கிற நல்லா கும்முன்னு குறறன்னு தூக்கிருக்காரு, குரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு. என்ன இவங்க கடல் கடல்ல அப்படியே இப்போ கப்பல் போயிட்டு இருக்கு, சுற்றின்னு பார்த்தா பயங்கர காத்து காத்தடிக்குது. டே ரிக்கி, காத்தடிச்சா நீ தைரியமா இருப்பியா? பயமா பயப்படுவில்ல? அவங்க எல்லாம் பயப்படுறாங்க. கப்பலுக்குள்ள கப்பல் அப்படியே ஆடுது, கிட்டு 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 ஆடுது, போச்சு கப்பல் கவுந்து விழப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்து போய் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும் போது எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோனாவிட்ட வந்து யோனாவை பார்த்தா வந்து பார்த்தா பப்பரப்பேன்னு தூங்கிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனை அடிச்சு எழுப்புறாங்க, டே எந்திரா இங்கே பாரா, கப்பலே கவுந்து விழுக போய் நீ என்ன தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன். எல்லாம் அவங்கவுங்க ஜாமானை தூக்கி போடுறாங்க. ஐயோ புயல் வீசுது, கப்பல் ஆடுது, நம்ம கவுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜாமானையும் தூக்கி போடுறாங்க. அப்படின்னு புயல் நிற்கவே இல்லை. உடனே ஒருத்தர் சொல்கிறாரு, இங்கே கப்பலில் யாரோ ஒருத்தர் நீங்கள் வந்து ஏசப்பா சொன்னதை கேட்கலை, அதனால தான் இந்த புயல் அடிக்குது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் அமைதியாக இருக்காங்க. இந்த யோனா மாமா சொல்லியிருக்கணும்ல, நான் தான் உடனே அவங்க வேமா எல்லாரோட பேரை எழுதி யாரா இது அப்படின்னு சொல்லி சீட்டு போட்டு பார்த்தா யோனா மாமா பேர் வந்துச்சான். யார் பேர்? அதுக்கப்புறம் தான் யோனா மாமா யோ 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 மன்னிச்சிருங்கப்பா, நான் தான் பா தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரா சொன்னா அஜிக்கு? யோனா மாமா. யோனா மாமா சொன்னார். யோனா மாமா சொன்ன உடனே யோனா யோனா மாமாவை பிடிச்சி அப்படியே தூக்கி கடலில் தூக்கி போட்டாங்களா? எங்கே தூக்கி போட்டாங்க? கடல்ல தூக்கி போட்ட உடனே கடல் என்ன ஆயிடுச்சு? அப்படியே அமைதியாயிடுச்சு. அதுக்கப்புறம் கடல்ல எதுவுமே புயல் வரலையா. இந்த யோனா மாமா கடலுக்குள்ள விழுந்தார்ல, கடலுக்குள்ள விழுந்து போனா ஒரு பெரிய திமிங்கலம், என்னது பெரிய திமிங்கலம், திமிங்கலம் இத்தனோண்டு மீனாவா இருக்கும் திமிங்கலம். திமிங்கலம் என்ன தெரியுமா பண்ணிருச்சு? யோனா மாமா அப்படியே விழுங்கிருச்சு, அப்படியே விழுங்கிருச்சு. யோனா மாமா எங்க இருக்காரு இப்ப? வயிற்றுக்குள்ள எங்க இருக்காரு? மீனோட வயிற்றுக்குள்ள. சரியா? ஏ ரிக்கி, யோனா மாமா எங்கடா இருக்காரு? மீனோட வயிற்றுக்குள்ள. நிக்கி, யோனா மீனோட வயிற்றுக்குள்ள இருந்தா நல்லா இருக்குமா? மீனோட வயிற்றுக்குள்ள இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லு. ஐயோ இருட்டா இருக்குமா, எதுவுமே தெரியாது, உள்ள அப்படியே பிசு 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 பிசுன்னு இதா இருக்கும், அப்படியே பயமா இருக்கும் உள்ள. ஆமா, அதனால இவருக்கு என்ன பண்ணுறனே தெரில. யோனா மாமா உள்ளேயே உட்காந்துருக்காரு, உள்ளே உட்காந்து ஜோம் பண்ணுறாரு, ஏசப்பாட்டு ஏசப்பா ஏசப்பா என்னைய மன்னிச்சிருங்க ஏசப்பா, இனிமேல் நீங்கள் சொல்கிறத கேட்பேன் ஏசப்பா. என்ன சொன்னார்? இனிமேல் நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட கெஞ்சி கேட்டார். என்ன பண்ணார்? கெஞ்சி கேட்டார். உடனே ஏசப்பா அதுக்கப்புறம் மன்னிச்சு அந்த மீன் இருக்குல்ல மீன்கிட்ட சொன்னாரான், போய் அவனை போய் கரையில் போய் கக்கிரு. என்ன சொன்னார்? கரையில் போய் கக்கிரு அப்படின்னு சொன்னாரான். உடனே அந்த மீன் ஓடி போய் கரையில் போய் கக்கிருச்சு. மீன் வயிற்றுக்குள்ளே எத்தனை நாள் இருந்தார் தெரியுமா? மிக்கி உனக்கு தெரியுமா எத்தனை நாள் இருந்தாருன்னு? மூணு நாள்ண்ணே. வேறு கூட கரெக்டாக சொல்லிட்டேன், கை தட்டிருங்க. மூணு நாள் இருந்தார் மீனோட வயிற்றுக்குள்ளே. போய் கக்குனோடனே என்ன பண்ணிட்டாரு? மனம் திரும்பி திருப்பி நினைவைக்கு போய் இந்த மாதிரி சிக்கு சிக்கு சிக்கா சிக்கு சிக்கா ஏசப்பா சொன்னதெல்லாம் சொல்லிட்டாராம். நீயும் இதே மாதிரி அம்மா அப்பா சொல்லும் பொழுது ஏசப்பா சொல்லும் பொழுது கேட்காமல் இருந்தேன்னு வச்சுக்கேன், இதே மாதிரி தான் புயல் வரும், கடலுக்குள்ளே தூக்கி போடுவாங்க, மீனோட வயிற்றுக்குள்ளே போ, இதெல்லாம் தேவையா? நம்ம இப்படிலாம் கஷ்டப்படணுமா? ஆமாம், பேசாமல் அம்மா அப்பா சொல்கிறத கேட்டுட்டு போயிடணும். என்ன பண்ணிடணும்? அம்மா அப்பா சொல்கிறத கேட்டுட்டு போயிடணும். செய்வீங்களா? செய்வோம். வெரி குட். நீ செய்வியாடா ரிக்கி? செய்வேன். ஆ ஜிக்கி நீயே? செய்வேண்ணே. மிக்கி நீயே? செய்வேண்ணே. ஆ நிக்கி நீ செய்வியாடா? செய்வேண்ணே. வெரி குட். இவங்க எல்லோரும் செய்வாங்களாம், நீங்களும் செய்வீங்களா? செய்வோம். வெரி குட். சரி அண்ணா, இப்போ ஒரு வசனம் சொல்லித்தரவா இவங்க எல்லாத்துக்கும்? சரி, நம்ம இன்னைக்கு வசனம் கற்றுக்கிட்டு இவங்க ரெண்டு நாலு பேர்த்தையும் கேட்க போகிறோம். சரியா? ஓகே. ரெடியா? சரி அண்ணே, சொல்லுவீங்களா? பலியை பார்க்கிலும் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் செவி கொடுத்தலும் உத்தமம் உத்தமம். பலியை பார்க்கிலும் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் செவி கொடுத்தலும் உத்தமம் உத்தமம். பலியை பார்க்கிலும் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் செவி கொடுத்தலும் உத்தமம்
உத்தமம் வெரி குட் ஏ ரிக்கி நீ சொல்றா பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் உத்தமம் ஆனா இருப்பிடம் சொல்லி தரலனே நான் இருப்பிடம் சொல்லி தரலையோ சரி அண்ணா இருப்பிடம் சொல்லி தரேன் ஒன்னு சாமுவேல் 15 பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் உத்தமம் இருப்பிடத்தோட சொல்லு 1 Samuel 15:22 வெரி குட் கை தட்டிருங்க அவனுக்கு சூப்பர் சூப்பர் நீ சொல்றா மிக்கி சொல்றா பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் உத்தமம் 1 Samuel 15:22 வெரி குட் கை தட்டுங்க கை தட்டுங்க வசனத்துக்கு அர்த்தம் சொல்லி அர்த்தம் சொல்லி தரவா சரி பலியை பார்க்கலும்னா என்ன அர்த்தம் தெரியுமா பலினா எப்படியே சொல்லலாம் காணிக்க தெரியும்ல நம்ம ஏசப்பாவுக்கு காணிக்க கொடுப்போம்ல சர்ச்சுக்கு போனால் பெட்டியில் காணிக்க போடுவோம் இல்லைனா ஏதாவது ஒரு தேவைன்னு சொன்னாங்கன்னா சர்ச்சில் கொடுப்போம்ல ஆமாம் அந்த காணிக்கையை விட ஏசப்பாவுக்கு எது தெரியுமா முக்கியம் நம்ம அவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியணுமா செவி கொடுக்கறதுனா அவர் சொல்கிறத கேட்குறது கீழ்ப்படிகிறதுனா அதன்படி நடக்கிறது சரியா பலினா என்னது காணிக்க ஏசப்பா எதிர்பார்க்கறது காணிக்கையை விட நம்மக்கிட்ட எதை எதிர்பார்க்குறாங்க கீழ்ப்படியணும்னு எதிர்பார்க்குறாங்க சரி நீ சொல்கிறா நிக்கி சொல்கிறா பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் வெரி குட் உத்தமம் 1 Samuel வெரி குட் சூப்பர் சூப்பர் நீங்களும் சொல்லிடுவீங்களா அன்னையோட வசனம் சொல்லித்தரமா சரி சொல்லித்தரேன் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் உத்தமம் 1 Samuel 15:22 வெரி குட் சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லாம் முழங்கால் போட்டு கண்ணை மூடி ஜோம் பண்ணுவோம் ஏய் ஜோம் பண்ணுவோம்டா எல்லாம் கண்ணை மூடுங்கடா யாரும் கண்ணை திறந்துருக்கக்கூடாது நாலு பேரும் கண்ணை மூடுங்க ஜோம் பண்ணுவோம் அன்புள்ள ஏசப்பா இன்னைக்கும் இந்த பாணிபட்ச ஆசீர்வதித்து தந்ததுக்காக நன்றி நன்றி இந்த பாணிபட்ஸ்ல நாங்க கத்துக்கிட்டது போல உங்க வார்த்தைக்கு எங்க அம்மா அப்பா வார்த்தைக்கு பெரியவங்க வார்த்தைக்கு டீச்சரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் நாங்க கீழ்ப்படிகிற நல்ல பிள்ளையா இருக்கணும் அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் எங்களுக்கு கதை சொல்லி கொடுத்த அண்ணனை ஆசீர்வதிங்க ஜிக்கி மிக்கி ரிக்கி நிக்கி இந்த ஜிக்கி எல்லாரையும் ஆசீர்வதிங்க பெரிய பாஸ்டரையும் ஆசீர்வதிங்க பாதுகாக்கணும் அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம் பாய் பாய்.